வணக்கம் நான் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார் நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறேன்னா தமிழகத்துல அதுவும் சென்னையில மிக வேகமாக இந்த கொரோனா தாக்கம் இருக்கு சோ அத பற்றின நிலைப்பாடுகளும் அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அதற்கான காணொளிகளையும் சொல்ல விரும்புகிறேன் இப்போ தமிழகத்துல ஆரம்ப காலத்துல நூற்றுக்கணக்கான மக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நிலவரம் 2000 தாண்டி இருக்கு அண்ட் சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா 600 700ன்ற நிலமையில இருக்கு அதாவது மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றேன் எதனால அப்படினா இது ஒரு நெருக்கடி அப்படிங்கற ஒரு சிச்சுவேஷன்ல தான் எங்கெங்கெல்லாம் மக்கள் அதிகமாக கூடுறாங்களோ அந்தந்த இடத்துல தான் பாதிப்புகள் வந்திருக்கு when compared to other states and countries மற்ற இடத்தை கம்பேர் பண்ணும்போது ஏனா அங்க எல்லாமே வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி வந்து குறைவா இருக்கும் ஆனா நம்ம தமிழக மக்கள் இந்தியர்களுக்கு இம்யூனிட்டி ಜಾஸ்தியா இருக்கும் ஏன் அப்படினா நம்ம நிறைய நோய்களை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம் முன் காலத்துல இருந்தே ஒரு அம்மை நோய் ஆகட்டும் அவங்களும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க பட் நம்ம அவங்களை ஒப்பிடுகையில் நமக்கு அதிகமா நம்ம கம்பேர் நிறைய டிசீஸ் வந்திருக்கு டிபி ஆகட்டும் அதே மாதிரி நிறைய சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி வைரஸ் ஜுரங்கள் ஆகட்டும் அதே மாதிரி பாக்டீரியல் சம்பந்தப்பட்ட வயிற்று சம்பந்தப்பட்ட காலரா அத மாதிரி வயிற்றுப்போக்கு எல்லாமே நம்ம அதிகப்படியா அஃபெக்ட் ஆயிருக்கும் அதனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கான இயற்கையாவே இருக்கிற பாடிக்குள்ள இருக்கிற செல்கள் வந்து கூடுதலா இருக்கு சோ அதனால நம்ம வந்து ரொம்ப நமக்கு வராது அப்படின்னு இருக்கக்கூடாது ஏன் நான் இன்னைக்கு இத சொல்றேன்னா ரொம்ப பயத்துல இருக்காங்க சில அதனால பயப்பட வேண்டாம் ஆனா ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்மளும் ஒத்துழைக்கணும் நமக்கான அந்த செல்ஃப் ஹைஜீன் அப்படின்றதையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் முக்கியமா ஒரு நெருக்கடியான இடத்துக்கு போனா நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இப்போ ஒரு 6 feet அடியில தள்ளி நிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அதை ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் ஒரு மாஸ்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து டெய்லி ஒரு 4 days 5 days மாஸ்க் ஒரு ஆளுக்கு வந்து 5 masks வச்சுக்கிட்டு அதை ரொட்டீனா நீங்க யூஸ் பண்ணணும் அதை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம் வெளியே போயிட்டு வந்த உடனே நீங்க டைரக்டா ரெஸ்ட் ரூம் போய் குளிச்சிடுறது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கலாம் காய்கறி பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரியோ இல்ல ஒரு பகுதியில அதை வச்சுட்டு பழங்கள் காய்கறிகளை நல்லா ரன்னிங் வாட்டர்ல கழுவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை யூஸ் பண்றது நல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் அண்ட் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஃபுட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க வித் தட் நீங்க கொஞ்சம் ப்ரோட்டீன் அண்ட் என்ன சொல்றது ஃபேட் ரிலேட்டட் ஃபுட்டும் எடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால கொஞ்சம் நான்வெஜும் சாப்பிடுங்க ஓவர் குக்டா எடுத்துக்கோங்க நல்லா சமைச்சு சாப்பிட்டா அது வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது ஸோ அதனால ஓவர் குக்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பெரிய நெல்லிக்காய் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க அது முழுசா சாப்பிட முடியறவங்க முழுசா சாப்பிடுங்க ரொம்ப ஏஜ்டா இருக்கவங்களுக்கு முழுசா சாப்பிட முடியாது அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் வேக வச்சுட்டு அந்த தண்ணி ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணியில வேக வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் அந்த நெல்லிக்காயை சாப்பிட வேண்டாம் தண்ணியில தான் உங்களுக்கு சத்து வரும் இது ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நெல்லிக்காய் ஸோ அப்படி அதை சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் சானிடைசர் இல்லைன்னா நல்ல ஒரு நார்மல் சோப் லிக்விட்ஸ் எதுலையாவது நீங்க கை வாஷ் பண்ணாலே போதும் அந்த கிருமி வந்து அழிஞ்சிரும் அதனால தேவையில்லாத பயத்தை தவிர்த்துடுங்க அதே மாதிரி தமிழகத்துல வந்து இந்த மாதிரி உணவு வகைகள் அதுக்கப்புறமா ஒரு சில வந்து கவுன்சிலிங்ஸ் தவிர்த்து நிறைய இடங்கள்ல ஹோமியோபதி மருந்துகளை நோய் எதிர்ப்பு சக்திக்காக கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதோட காணொலியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புறேன் பாருங்க நாமக்கல் மாவட்டத்தில் காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஹோமியோபதி மருத்துவத்துறை சார்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன முதற்கட்டமாக நாமக்கல் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்களுக்கு ஆர்சனிக் ஆல்பம் 30 எனும் மாத்திரைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காவல் கண்காணிப்பாளர் அருளரசு கலந்து கொண்டு மாத்திரைகளை வழங்கினார் கொரோனா தடுப்பு பணிக்காக பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் காவல்துறையினருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாத்திரைகள் வழங்குவதாக பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த மாத்திரைகளை மாவட்டத்தில் காட்டுறேன்னா இதுல வந்து ஹோமியோபதி மருந்துகள் எடுத்து அந்த மக்கள் எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க அதாவது அந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அவங்க போய் அவங்களை அறியாமலே வந்து காண்டாக்ட் இருந்தாலும் பேசினாலோ அவங்கள தொட்டாலோ அந்த கொரோனா வைரஸ் தாக்கல் அவங்களுக்கு வரல ஸோ அதனால ஹோமியோபதி வந்து இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் தெர் இஸ் நோ சைடு எஃபெக்ட் அதில் உங்களுக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.